வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களை, எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட வாட்ச் டாக் சேலஞ்சில் மூன்றாவது நாள் கிட்ட வந்துட்டோம். பல சகோதரர்கள் இந்த யூடியூப் கமெண்ட்ஸில் போட்டுகிட்டே வந்துட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளவு தூரம் சப்போர்ட்டாக மன உறுதியோடு வந்துட்டுருக்கீங்க. சாதாரண விஷயமே கிடையாதுங்க. சமாதி நிலைக்கு தயாராகிறது அவ்வளோ சின்ன விஷயமா? பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க தான் இதை நல்லா ஸ்ட்ராங்காக பண்ண முடியும். அப்புறம் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் நிலைக்கணுங்கிற உறுதி இருக்கிறவங்க தான் இதில் கண்டினியூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் வாழ்க்கையில் ஒரு மன உறுதி வேணும், முன்னேறணும், இது சில விஷயங்கள் நம்ம சாதிக்கணும். அப்போது அதாவது அவேர்னஸ் ஆச்சுங்க, விழிப்பு நிலை அதிகமாக இருக்கிறவங்க தான் டக்குன்னு இதை கண்டினியூவாக பண்ண முடியும். நான் பார்க்குறேன் சகோதரர்கள் ஒரு நாள் மூணு தடவை நாலு தடவை போட்டு அப்புறம் அதுக்கப்புறம் மறந்து ஏதோ ஏதோ ஒரு சிந்தனையில் அப்படியே போகிறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அது இயல்பு தான். ஆரம்பகட்டம் இல்லைங்களா, நான் இப்போ தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பல அபரிமிதமான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சகோதரர்கள் போட்ட கேள்விக்கு பதில் சில விஷயங்களை பார்த்துடலாம். சகோதரர் கேட்டிருந்தாருன்னா, பத்து நாளுக்கு மேலே நோ ஃபேப் ஃபாலோ பண்ணால், அதாவது பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணால் வர பெனிஃபிட்டு, வாட்ச் டாக் ஒரு நாள் ஃபாலோ பண்ணால் வருதுன்னா அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாள் இல்லைங்க, நீங்கள் ஒரு மூணு மணி நேரம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே அவ்வளோ பெனிஃபிட் வரும். ஏன்னு கேட்டால், மனசு வந்து எம்டினஸில், சிவ நிலையில், சூன்ய நிலையில் உணர்வுகளோடு தன்னையே கவனிக்க ஆரம்பிக்கும். ஆச்சுங்களா, ஏதாவது என்ன வருதா வந்துருச்சுன்னா உடனே கோடிங்கை மாற்றி அப்படியே அமுத்திடுது இல்லைங்களா. அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள அபரிமிதமாக வான்காந்த ஆற்றல் எனர்ஜி இறங்க ஆரம்பிக்கும். இது அபரிமிதமாக நமக்கு வந்து பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஆற்றல் அதிகமாக கிராப் பண்ண முடியும். பிரம்மச்சரிய ஆற்றலுக்கு தகுந்தாற் போல், நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கீங்களோ அவ்வளோ நாளுக்கு தகுந்தாற் போல உங்களால் ஆற்றலை கிராப் பண்ணி. இப்போ உங்கள் கையில் ஒரு கிண்ணம் இருக்குது, அந்த கிண்ணத்தில் தண்ணி எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோதானே மழை வந்தால் நிறையும். அந்த மாதிரி நீங்கள் பிரம்மச்சரிய நாட்கள் எவ்வளோ நாள் அதிகமாக இருக்கீங்களோ அந்த நாட்களுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் இந்த வாட்ச் டாக், அதாவது வந்து இந்த நம்முடைய மனசை வந்து மேனேஜ் பண்ணுற இந்த டெக்னிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கான பலன்கள் அதிகமாக இருக்கும். எப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம ஒரு வண்டி வச்சுட்டு ஓட்டிகிட்டு போகிறோம், வரோம், பெட்ரோல் இருக்குது, புல்லட்டு, பயங்கரமான ஸ்ட்ராங்கான வண்டி எல்லாமே இருக்குது, புது வண்டி கூட. ஆனால் அதில் கொஞ்சம் கிரீஸ் எல்லாம் தடவி, அப்புறம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆயில் எல்லாம் விட்டு, ஒரு ஓவர் ஆயில் பண்ணி வண்டி கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்து எப்படி அப்போ ஓட்டும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு தடவை சர்வீஸ் விட்டு வந்து அப்புறம் ஓட்டும்போது எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் அதே வண்டி தான், அதே ஸ்ட்ரென்த்து, அதே ஸ்ட்ராங் எல்லாமே இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற குப்பைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இயக்கத்துக்கெல்லாம் கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்து அப்புறம் ஓட்டும்போது சூப்பராக இருக்கலாம். அந்த மாதிரி தான் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க இந்த வாட்ச் டாக் மனசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணுற டெக்னிக்கை கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து அபரிமிதமான பெனிஃபிட்ஸ் தெரியும். இது எப்படின்னா, பிரம்மச்சரியமே ஃபாலோ பண்ணாதவங்க ஒரு குடிசை வீட்டில் இருக்காங்கன்னு வைங்க, பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணிட்டு நீண்ட நாட்கள் கடந்து வந்துட்டு இருக்கிறவங்க ஒரு மாளிகையில் இருக்கிற மாதிரின்னு வைங்களேன். ஆனால் குடிசை வீட்டில் இருந்தாலும், அதாவது பிரம்மச்சரியமே ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும், மாடி வீட்டில் இருந்தாலும் அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு இருந்தால் நிம்மதியாக தூங்கலாம்ல, ஆச்சுங்களா? அந்த மாதிரி தான் நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே, அப்போ அந்த ஸ்டேஜுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வாட்ச் டாக் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் மனசு வந்து தூய்மை அடைகிறதுனால, மனசு வந்து கிளென்ஸ் ஆகிறதுனால, மனசு வந்து கர்ம வினைகள்லாம் நம்ம விலக்கி விட்டுட்டு இறைவனை நம்ம கவனிக்கிறதுனால நமக்கு வந்து அபரிமிதமான பலன்கள் மிக எளிமையாக தெரியும். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார், தூக்கம் அப்படின்னு, தூக்கம் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் வரும். நான் நேற்றைய வீடியோலேயே சொல்லியிருந்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போதுமே மனசு அமைதி அடையும் போது, டயர்டில் அமைதி அடையும் போது பழக்க தோசையில் அப்படியே தூங்கி பழகியிருக்கோம். இப்போ சாதாரண நிலையிலேயே நம்ம வந்து சஞ்சார தியானம், சஞ்சார சமாதி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறனால அதே அமைதி நிலைக்கு போகிறோம், ஆச்சுங்களா? அதை கடந்து போகிறதானே சமாதி நிலைங்கிறது, தியானம்ங்கிறது, ஹையண்டு தவங்கிறதெல்லாம் தூக்கத்தை கடந்த நிலை. அப்போ தூக்கத்துக்கு டச் பண்ணி தான் போகிறோம். அப்போ வந்து தூக்கம் வர மாதிரி இருக்கும். உடம்புல எனர்ஜி இருந்துச்சுன்னா தூக்கத்துக்கு பதிலாக அது விழிப்பு நிலையை மாறும், ஆச்சுங்களா? அதை பற்றி நேற்றைய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் நம்ம சகோதரர் வேறு என்ன கேள்வி கேட்டாங்க, சகோதரர் சிலர் வந்து கிரியா யோகானா என்னென்னு கேட்டிருக்காங்க. கிரியானா ஒன்றும் இல்லைங்க, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கிரியானா வேலை, கிரியானா செயல். சிவம் அமைதியில் இருக்குது, சூன்யம், சுத்தவெளியில், அதிலிருந்து ஒரு இயக்கம் துவங்குது இல்லைங்களா, அதுதான் கிரியா. நீங்கள் டாய்லெட் போனாலே அது கிரியாதான், சரி? நீங்கள் பெட்டிலேருந்து எந்திரிச்சிங்கனாலே கிரியாதான். ஆனால் நீங்கள் செய்கிற வேலைகளில் எல்லாமே உயர்ந்த வேலை, உச்சகட்ட வேலை, உயர்ந்த வேலைன்னு ஒன்று இருக்கல, தி ஹையஸ்ட் கிரியா அப்படின்னு ஒன்று இருக்கல, அது குண்டலினி யோகம். அதை தான் மூச்சை கவனித்து குண்டலினி ஆற்றலை மேலே கொண்டுட்டு வந்து சேர்த்துறதை சொல்லி கொடுப்பாங்க, ஆச்சுங்களா? குண்டலினி தவம் தான்
அதுதான் கிரியா. அது ஏன் கிரியான்னு சொல்லிடுறாங்கன்னா, இப்போ எப்படி வந்து ஒரு வைத்தியர் மருத்துவச்சி அப்படின்னு ஒரு வேல்யூ இல்லை, அது ஒரு வெள்ளைக்கோட் போட்டு டெட்டஸ்கோப் எல்லாம் கொடுத்தோடனே இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரொஃபஷனாக இப்போ அதை பார்க்குறாங்க இல்லையா. எப்படி சமையல்காரர்களுக்கு வந்து வெள்ளைக்கோட் போட்டுன்னு செஃப்னு சொல்லி ஒரு வேல்யூ பண்ணுறாங்க இல்லைங்களா. அதனால சாதாரணமாக இருக்கிற பயிற்சியை அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் கொடுத்து அதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி கிரியா, அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பயிற்சிகள் சொல்லி தருவாங்க. அந்த பயிற்சிகள் தான் கிரியான்னு. கிரியாங்கிறது ஜஸ்ட் செயல் தான். கிரியா யோகம் அப்படின்னு வரும்போது, யோகம் அப்படின்னு வரையில தான் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்தை இறைவனோடு ஒன்றை செய்வது, மனசை ஒருநிலைப்படுத்துவது, அதாகவே மாறுறது யோகம்ங்கிற வார்த்தை. கிரியாங்கிறது செயல் தான், அந்த செயலை இறைநிலையோடு ஒன்று செய்கிறது அப்படின்னு வரும். ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் நீங்கள் ப்ராசஸ், ஒரு வேலைன்னு இறங்குறீங்கனாலே அது கிரியா தான். அதை யோகமாக செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது யோகமாயிடும். எந்த சென்டரில் நீங்கள் எந்த பயிற்சி எடுத்தீங்கனாலும் அதுக்கு பேர் கிரியா தான். சரிங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் கேள்வி கேட்டிருந்தாங்க, ஆனால் நோஃபேப் பற்றி பேசுங்க, பிரம்மச்சரியத்தை பற்றி பேசுங்க, மறுபடியும் ஆரம்பிங்க அப்படின்னு. சகோதரரே, இது இந்த வாட்ச் டாக் சேலஞ்சுக்குள்ளே நான் அதை கொண்டு வர வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதுக்கு இது வந்து அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். இது வந்து நமக்கு வந்து சுத்தம் பண்ணுற வேலை இது. சரிங்களா, பல சகோதரர்கள் வந்து மனசில் வந்து அந்த தெளிவு இல்லாதவங்க தான் இப்போ ஆற்றல் வரியத்தில் சிக்கிக்கிறாங்க. மனசை வந்து கொஞ்சம் தெளிவடை வைக்கிறதுக்கு இந்த வாட்ச் டாக், இது வந்து பிளாக் போர்ட் மெடிடேஷன் நான் முதல்ல சொல்லியிருந்தோம், இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஆகவே பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் நோஃபேப் பிரம்மஸ்ரீயை ஃபாலோ பண்ணோன்னா 11 சீசன் கிட்டத்தட்ட 1000 மணி நேரங்கள் நம்ம பேசி வச்சுக்கிட்டு, உங்ககிட்ட ஒரு 20 ரூபா டீ குடிக்கிற காசு இருந்தால் கூகுள் யூடியூப்லேயே மெம்பர் ஆகி கிட்டத்தட்ட 800 வீடியோஸ் பார்க்கலாம், எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் நிரந்தரமாக நம்முடைய பிரம்மச்சரிய செலிபஸி மெம்பராக ஜாயின் ஆகணும்னு விரும்புனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஜஸ்ட் ஒரு 499-500 ரூபீஸ் கட்டி இணைஞ்சிட்டிங்கன்னா 11 சேலஞ்சு எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் மெம்பர்ஷிப்பாக நம்ம போட்டிருக்கிற வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் davayoga.com இப்போதைக்கு அதில் சூப்பராக அக்சஸ் பண்ணிக்கலாம் லைஃப் டைம்க்கு. அப்புறம் பயிற்சிகள் வேணும்னா பயிற்சிகளில் கலந்துக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாக இருக்குது. ஆச்சுங்களா, இது எதுவும் மறுப்பி நம்ம சர்வர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தகுந்தாற் போல் சகோதரர்களுக்கு நான் வந்து உங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக சில குறைஞ்சபட்ச கட்டணம் போட்டிருக்கோம். அப்புறம் சில சகோதரர்கள் இலங்கையிலிருந்து தொடர்பு கொண்டு கேட்டிருக்கீங்க, எப்போதும் போல் இலங்கையிலிருந்து தொடர்பு கொண்டு கலந்து கொள்ளும் சகோதரர்களுக்கு கூடிய விரைவில் நான் ஒரு ஆஃபர் அறிவிக்கிறேன். அவங்களுக்கு மட்டும் இல்லை, 18 வயசுக்கு கீழே இருக்கும் ஆனே அவங்களுக்குமே ஒரு ஆஃபர் நம்ம அறிவிக்க போகிறோம். அது அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு சில வேலைகள் செஞ்சிட்ருக்கேன். அதாவது நம்முடைய celibacy.in இணையதளத்தில் பிரம்மச்சரியத்துக்காக 1000 ஆர்டிகல்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரியே ஏன்னா ஆங்கிலத்தில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், அது வந்து உலகத்தில் உள்ள எல்லோரிடமும் போய் சேரணும் அப்படிங்கிறக்காக அந்த வேலையை நான் முடிச்சுட்டு, அந்த வேலை நடக்குது. இப்போ சர்வர் அப்டேட் வேலை நடக்குது, ஆர்டிகல்ஸ் ரெடி பண்ணும் வேலை நடக்குது பிரம்மச்சரியத்தை பற்றி. அடுத்தது தமிழில், தமிழில் வந்து நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட 1000 சித்த புத்தகங்கள் இருக்குது. தமிழ் நூலகம் .com ஒரு இணையதளம் இருக்குது. அது மாதிரி இன்னும் ஒரு சில இணையதளமெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்போது அதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சகோதரர்கள் வாலண்டியர்ஸை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் பயிற்சிகளில் இணைஞ்சிக்கலாம். உங்களுடைய நேரத்தை கொடுக்குறீங்க, பணமாக இல்லை, உங்கள் நேரத்தை கொடுத்து நீங்கள் பயிற்சிகளை சேர்ந்துக்கலாம். அப்போது அதுக்கு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவரையில் நீங்கள் பயிற்சிகள் இருக்கீங்க அப்படின்னா இலவசமான பயிற்சிகளில் இலவசமாக நீங்கள் கலந்து கொள்ளலாம், காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுவரையில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, எல்லோரும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் கண்ட்ரிபியூட் பண்ணோம்னா தானே நம்ம கம்யூனிட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போக முடியும். சும்மா ஒரு வருஷமே பொருளாதார சிக்கல் வந்துச்சுன்னா நான் எல்லாரையும் கேட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ கொஞ்சம் நம்முடைய இணையதளத்தை இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கங்க. அந்த வேலையும் மெதுவாக நடந்துகிட்ருக்கு. சகோதரர்கள் ஏதேனும் இந்த வாட்ச் டாக் சேலஞ்ச் வந்து நான் நாளைக்கு நாளானிக்கு தொடர்ந்து இதுக்கு நீங்கள் கேள்விகள் பதில் சொல்ல வேண்டிய அளவுக்கான கேள்விகள் வந்து நான் வீடியோ போடுறேன். இல்லைன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் கேப் கூட விட்டுறலாம். நான் வந்து இந்த இணையதள பணிகள்லாம் கொஞ்சம் சீரியஸாக செஞ்சிட்ருக்கேன். ஆச்சுங்களா, அப்புறம் பிரம்மச்சரியத்தை பற்றி கலந்து கொள்கிற விருந்தவங்க தயவு செஞ்சு நம்முடைய davayoga.com celibacy.in இணையதளத்தில் போய் ட்ரைனிங் இதில் போயிட்டு தயவு செஞ்சு கலந்து கொண்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு எதாவது திரும்பி வரும். ஏன்னா நீங்கள் லைஃப் டைம் அக்சஸில் இருப்பீங்க, உங்களுக்கு வந்து வருஷம் சர்வர் ஸ்பீடாக இருக்கணும், மொபைல் அக்சஸ்ஸாக இருக்கணும், எல்லா விதத்துலேயும் நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கறனால நீங்கள் ஜாயின் பண்ணுறது திருப்பி உங்களுக்கே தான் வரப்போகுது. உங்களுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் 1000 சகோதரர்களுக்கும் போய் சேரும். எல்லாமே உங்களுக்கு புண்ணியம் தான். சரிங்களா, கோவிலுக்காக பண்ணோம், தவலிங்கேஸ்வரர் வந்துட்டார், அது மாதிரி ஒன்றுன்னா இறைவன் எப்படி நடத்துகிறாரோ நடக்கட்டும், தொடர்ந்து பயணிக்கலாம். அன்பான சகோதரர்களே,
இந்த வாட்ச் டாக் சேலஞ்ச் வந்து சிலர் வந்து மொபைலில் வந்து அப்டேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக. நான் அதுவும் ஒரு முக்கியமான ரீசன், மொபைலில் எடுத்து அதில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நம்முடைய இணையதளத்துக்குள்ளே வர யூடியூப்பில் வந்து பார்க்கும்போது வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஸ்பைரல் பேடு இல்லை ஒரு நோட் பேடு ஏதாச்சும் ஒரு சின்ன நோட் வச்சுட்டு அது அப்படியே எழுதிட்டு வாங்க, மனசு சுத்தமாகட்டும், தூய்மை அடையட்டும். அப்போ வந்து இறைவனே உங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவார். இப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலாம், ஒரு குழந்தைய ஒரு குழந்தைகளை கொஞ்ச காலம் நடக்கிற வரை கூட்டிகிட்டு போகலாம். அப்போ நம்முடைய கம்யூனிட்டி வந்து ரொம்ப மெச்சூர்டான கம்யூனிட்டி, 4-5 வருஷமாக பிரம்மச்சரியத்தில் வந்துட்டு இருக்கு. இன்னமுமே நான் வந்து கையை பிடிச்சே கூட்டிகிட்டு போகிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, எல்லாமே சொல்லி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான மெத்தடு, நீங்கள் உள்ளே வர்றதுக்கு என்ன மெத்தடோ அது மட்டும், அது டவுட் இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க, உங்களுக்கு எல்லாமே இருக்குது. அப்போ நான் உங்கள் கூட அவைலபிளாகவே இருக்கேன் இமெயிலையும், சரிங்களா? தொடர்ந்து பயணிக்கலாம். மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது, வாய்ப்பு கிடைக்கும்போது யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் டாக் போடுங்க, டேஸ் கவுண்டிங் போடுங்க. அப்போது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாரும் ஒரு இடத்துல பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், சரிங்களா? அப்புறம் நம்ம யூடியூப்பில் பிரம்மச்சரியம் சார்ந்த வீடியோக்கள் பெரும்பாலும் வந்து மெம்பர்ஷிப்பாக மாறிடுச்சு, அதற்கான பிரச்சனைகள் அதனால் ஏற்பட்ட சிக்கல்களையெல்லாம் நான் பழைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பவும் ஏதாச்சும் கேள்விகள் எனக்கு வந்துச்சுன்னா, அது முக்கியமாக பட்டுச்சுன்னா நான் வீடியோ போடுவேன். அதுவரை இந்த வாட்ச் டாக் சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்து இது குறிப்பிட்ட நாளில் முடியறதில்லை, அதனால் தொடர்ந்து போகட்டும். ஆங்கிலத்தில் நம்ம நோஃபேப் சேலஞ்ச் வீடியோ ஆரம்பிப்போம், ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கலாம், கண்டிப்பாக கேட்டிருக்கீங்களே. ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு நான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கொடுங்க, ஸ்பேஸ் கொடுங்க, எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கும்போது வாய்ப்பு கிடைச்சா சேலஞ்சே கூட அதில் கூட ஆரம்பித்து கொண்டுட்டு போகலாம். ஏன்னா தமிழ் மொழியில் வந்து நம்ம சொல்லும்போது அது தவறாக இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆங்கிலத்தில் சாதாரணமாகவே ஒரு கெட்ட வார்த்தைகளை கூட சமூக புழக்கத்தில் இருக்குது, ஆச்சுங்களா? ஒரு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா ஐ ஃபக் யூ அப்படிம்பாங்க, ஜஸ்ட் ஒரு ஒரு அதை தமிழில் சொல்ல முடியுமா? அது அது சொல்லவே முடியாது. அது வந்து ஆங்கிலத்தில் இருக்கிற, ஆங்கிலத்தை வந்து உலகம் பூரா கெடுத்து ஒரு வழி பண்ணதுனால ஆங்கிலத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா டெப்த்தாக விளக்கம் கொடுத்தாலும் பிரச்சனைகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தால் மாற்றிக்குவோம் அதுக்கு தகுந்த மாதிரி. ஆகவே கூடிய விரைவில் ஆங்கில சேனலும் எதிர்பார்க்கலாம். நான் ஒரு ஒரு வேலையாக தானே ஆரம்பிக்க முடியுங்க, முதல்ல நம்ம சர்வரை பர்ஃபெக்ஷன் பண்ணணும். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. இந்த வாட்ச் டாக் மட்டும் விட்டுறாதீங்க, நான் வந்து உங்கள் கூட இல்லை, வீடியோ போடல, மோட்டிவேஷன் இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் உங்களுக்காக மட்டும்தான் இங்கே வேலை செஞ்சுட்ருக்கேன், உங்களுக்காக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? தவலிங்கேஸ்வரர்கிட்ட அனுதினமும் வேண்டிகிட்ருக்கேன், உங்களோட வலிமைக்காக தான். ஆகவே தொடர்ந்து பயணிக்கலாம்.